ஜியோ திரைப்படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். நான் கமல்ஹாசன் ரசிகன்தான் என்றாலும் ரஜினி சாரின் கடைசி படம் வரை முதல் காட்சியை பார்க்காமல் இருந்ததில்லை என தெரிவித்தார். கமல் சாரோட தீவிரமான ஃபேன்னாலும் எனக்கு எல்லா ஸ்டார்ஸையுமே பிடிக்கும். எல்லாரையுமே சின்ன வயசுலேருந்து பார்ப்போம். ரஜினி சாரை எப்படி நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்தவர். இது வரைக்கும் எல்லா ஷோஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க. கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வரையும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் உள்ளே இருந்திருக்கேன். அதான் ஒரு ஒரு கமல் சாரோட ஃபேன் பாய் ரஜினி சார் எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீரியஸ் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் ரஜினி சார் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமில் இருந்த மாதிரி ஒரு ஃபிலிம். லியோ திரைப்பட பிரச்சனைகள் மற்றும் தியேட்டர்களில் ட்ரெய்லர் திரையிடுவது குறித்து பேசிய லோகேஷ், தியேட்டருக்கு நாங்கள் ட்ரெய்லர் கொடுக்கவே இல்லை, சென்சார் பண்ணாம அவங்க சொந்த தைரியத்தில் அதை திரையிட்டார்கள் என கூறினார். ஒரு ட்ரெய்லர் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து சென்சார் ஆயிருக்கணும். முதல்ல நாங்கள் சென்சார் பண்ணல, அது வந்து யூடியூப்ல போட்ட ட்ரெய்லர். அதாவது ஒரு திரையரங்கம் வந்து அவங்களோட ஓனாக இண்டிவிஜுவலாக அவங்களே அந்த ட்ரெய்லரோட லிங்க் எடுத்து தியேட்டரில் போட்ட விஷயம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நான் இப்போ சொன்னதே தான், இப்போ அந்த ஆடியோ லான்ச் கேள்விக்கு வரும்போது சொன்னதே தான், நீங்கள் அது வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஹெட் கவுண்ட்டில் தியேட்டருக்கு விடுறதுங்கிறது ஒன்று, ஃப்ரீ பாஸ் மாதிரி விடுறதுங்கிறது ஒன்று. ஸோ அங்கே இத்தனை பேர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு மூணு மடங்கு நிற்கும்போது இந்த கலவரெல்லாம் நடக்க தான் செய்யும். அண்ட் இதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த ஆடியோ லான்ச் தவிர்த்ததும் ஒரு முக்கியமான காரணம். நெகட்டிவிட்டி, ஃபேன் வார் இதனாலேயே சோசியல் மீடியாவில் இருக்க பிடிக்கவில்லை. ஆனாலும் நான் கஷ்டப்படும் நேரங்களில் உதவியவர்களுக்காக நானும் பதிலுக்கு உதவவே சோசியல் மீடியாவில் இருப்பதாக கூறினார். நான் சொல்லிக்கிறேன், எனக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதில் அவ்வளோ நெகட்டிவிட்டி, இந்த ஃபேன் வார்ஸு இதெல்லாம் மாறி மாறி இருக்குது. அதையும் மீறி இருக்கிறதுக்கு காரணம், சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வராங்க. நான் அது வந்து ரொம்ப வாண்டடாக, நான் எனக்கு நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எதெல்லாம் நீண்ட போய் ஒவ்வொரு ஸ்டார்ஸாக கேட்டிருந்தனும், அது இப்போ என்கிட்ட வரும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியா பேஜை நான் வச்சுருக்கேன். எல்சியுவுக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்தே தமிழ் சினிமாவின் டாப் 5 நடிகர்களை வைத்து படம் பண்ண முடியும் என கூறிய லோகேஷ், அதற்கு முதலில் ஸ்ட்ராங்கான அடித்தளமாக அமையக்கூடிய 4 திரைப்படங்களை தயார் செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கான முயற்சியை எடுப்பேன் என்றார். எல்சியு மக்கள் எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்குறாங்கிறது பொறுத்தா இருக்கு. இப்போ 2 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 4-5 படம் அது வந்து அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ப்ராபபிலி எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். தனது குடும்பம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த லோகேஷ், எந்த தொழிலிலும் கிடைக்காத பெயர் புகழ் இந்த தொழிலுக்கு உண்டு, அதனால் சில தியாகங்கள் செய்ய வேண்டும், சில சமயங்களில் என் குடும்பத்தை மிஸ் பண்ணுவேன் என்றார். ஏன்னா அதெல்லாம் நம்ம அக்ரி பண்ணி தான் இந்த இடத்துக்கு இருக்கோம். அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிற பேரும் புகழும் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணமே நீங்கள் சிலதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால தான். அண்டு அதை வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ ஆப்வியஸாக இருக்கும், பட் அதுக்கான டைமும் இருக்குல்ல. இப்போ பாருங்க, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து எனக்கு ஒரு 4-5 மந்த்ஸ் பிரேக் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு எதெல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுமோ போய் பார்த்து வந்துட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கும். இறுதியாக, மாநகர மாதிரி ஒரு படம் எப்போது எடுப்பீங்க என்ற கேள்விக்கு, அடுத்தடுத்த படம் கமிட் ஆகி கொண்டே இருக்கிறது, விட்டாங்கன்னா எடுத்துடுவேன் என பதிலளித்தார். அப்போது யார் விடவில்லை என நியூஸ் தமிழ் செய்தியாளர் கேட்க, ஐயோ அப்படி எதுவும் இல்லை, சாதாரணமா சொன்னேன் என சிரித்து சமாளித்தார் லோகேஷ். திருப்பி என்ன இவங்க எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பெருசா எல்லாம் எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது என்ன, மற்ற ஹீரோஸ் எல்லாம் ஓகே. இல்லைங்க, என்றைக்கு வேணால் எடுக்கலாங்க. இந்த கமிட்மெண்ட் தானே, ஐ மீன் நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தோம்ல அடுத்தடுத்து ஹீரோஸ்க்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும். இப்போது நம்ம வந்து நல்ல ரேப்போல இருக்கிறதால ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கெமிஸ்ட்ரி தாண்டி, இப்போ எனக்கு வந்து எஸ்ஆர் ப்ரொடியூசரோட கம்பெனி வந்து ஹோம் கம்பெனி மாதிரி, ஆர்கேஎஃப்ஐ வந்து ஒவ்வொரு கம்பெனி கூட நமக்கு ஒரு அஃபிலியேஷன் இருக்குல்ல. ஸோ அவங்க அடுத்தடுத்து படம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அதை தவிர்க்க முடியாத, நமக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கு. இவங்களுக்கு ஒரு படம் ஒன்று, இவங்களுக்கு ஒரு படம் ஒன்று, அந்த ஒரு காரணம் தானே தவிர மற்றபடி இல்லை. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.